கொடைக்கானலில் 5 நாட்களாக இடைவிடாது எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்குகிறது. குழு குழு காலநிலையை அனுபவிக்கவும் இயற்கை அழகை ரசிக்கவும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் அங்கு படையெடுத்து வருகின்றனர். மலைகளில் பல இடங்கள் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் கடந்த சில நாட்களாக அங்கு காட்டுத்தீ பரவி வருகிறது. பெருமாள் மலை, அடுக்கம்பாறை, வெள்ளப்பாறை, புலியூர் ஆகிய இடங்களில் 5 நாட்களாக பற்றி எரியும் காட்டுத்தீயால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. காட்டுத்தீயில் சிக்கி அரிய வகை மரங்களும் செடிகளும் கருகும் அபாயம் நிலவுகிறது. வெயில் காலம் என்பதாலும் சுற்றுலா பயணிகளின் அலட்சியத்தாலும் காட்டுத்தீ பரவுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதியினர் வனத்துறையினர் அலட்சியத்தால் காட்டுத்தீ பரவுவதாக புகார் தெரிவித்தனர். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் எப்பவுமே வந்து காட்டுத்தீ அதிகமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு கடந்த ஆண்டுகளில் இருந்து. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் போதுமான செக்டேம் மாதிரி கட்டி அந்த நீர்த்தேக்க பிடிப்புகளை நீர் பிடிச்சி வச்சுருந்தா மிகப்பெரிய ஒரு பயனாக இருந்திருக்கும் இந்த காலத்தில். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுத்தீ பிடிக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா வனப்பகுதிக்குள்ளே நம்மளோட சுற்றுலா பயணிகள் அதிகமாக சென்று அங்கே போடக்கூடிய கழிவுகள்னால் பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் பாட்டில்ஸாக இருக்கட்டும் இயற்கைக்கு முரண்பாடான செயல்கள் நிறையா செய்கிறதுனால தான் இந்த காட்டுத்தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் போகிற வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிகரெட்டை பிடிச்சிட்டு தூக்கி போடுறது இது வந்து பண்ணுறதுனால தான் இந்த காட்டுத்தீ வந்து பிடிக்குது. இரவு பகலாக பற்றி எரியும் தீயால் வன விலங்குகள் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நவீன உபகரணங்கள் மற்றும் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி தீயை அணைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து முயன்றும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் வனத்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.